உங்ககிட்ட பிரெட்டும் பாலும் இருக்கா? அப்போ வாங்க சூப்பராக ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம். வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாஹி டுக்ரா. இதுக்கு ஒரு 2.5 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் பொங்கினதும் 2 பெரிய ஸ்பூன் பால் பவுடர், இதோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1 பெரிய ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருங்க. சோள மாவு கரைச்சாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கிற பாலில் கொஞ்சமாக ஊற வச்ச குங்குமப்பூவை சேர்த்துட்டு அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. கிளறிட்டே வாங்க. சோள மாவு சேர்த்தனால இது கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பதம் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய ஸ்பூன் நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. இது சூடானதும் ஓரம் கட் பண்ண பிரெட் துண்டுகளை இதில் போட்டு பொறிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதும் வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் கலவையில் இந்த பிரெட்டை போட்டு ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு பிரெட்டு கிறிஸ்பியாகவே வேணும்னா சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிரெட்டை போடுங்க, இல்லைன்னா நல்லா கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமப்பூ கூட தூவிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.